தமிழகம் முழுவதும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வேண்டி நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக கோத்தகிரி பகுதியில் உள்ள கடைகளில் பொதுமக்கள் சமூக இடைவெளியின்றி குவிந்தனர் தமிழகத்தில் கடந்த வாரம் முழுவதும் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தவிர பிற நாட்களில் காய்கறி இறைச்சி கடைகள் மற்றும் மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை செயல்பட்டன முழு ஊரடங்கு பிறப்பித்தும் கூட நோய் தொற்று அதிகரித்து வந்ததால் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை தமிழக அரசு பிறப்பித்தது இதனால் நேற்றும் இன்றும் அனைத்து கடைகளும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்பட அரசு அனுமதி வழங்கியது இந்நிலையில் நேற்று கடைகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் குறைவாக காணப்பட்ட நிலையில் இன்று கோத்தகிரி பகுதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் காலை முதலே அத்தியாவசிய பொருட்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர் இதனால் அங்கு சமூக இடைவெளி என்பது கேள்விக்குறியானது மளிகை கடைகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொருட்களை வாங்கிச் சென்றனர் மேலும் மீன் கோழி இறைச்சிக் கடைகள் மற்றும் காய்கறி கடைகளிலும் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பொதுமக்களை சமூக இடைவெளியை பின்பற்றுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தியதுடன் போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர்